ஊரடங்கு உத்தரவுகளையும் முடக்க நாடு முடக்க உத்தரவுகளையும் போட்டு அடக்கி வைத்திருக்கிற போது நாம் நம்முடைய வயலிலே வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நாம் யாரும் விரும்பி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவில்லை. இந்த கொரோனா காலத்தில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற எந்த விதமான உள் நோக்கமும் நமக்கு இல்லை. பொது போக்குவரத்து இல்லாத சூழலில் அவரவர் வீடுகளில் பத்திரமாக மூக்கு வாயெல்லாம் நன்றாக மூடியிருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று அரசு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் சங்ககிரியிலே வந்து விசாரணையிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பானை வந்தது காரணமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஒருவேளை நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதற்கு யாரையாவது கண்டிக்க வேண்டும் என்று கருதினால் அது ஐடிபிஎல் குழாய் போடுகிற திட்ட அதிகாரிகளை கண்டிக்க வேண்டுமே தவிர விவசாயிகளை அல்ல. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி தற்சார்பு விவசாயிகள் சங்கமும் ஐடிபிஎல் திட்டத்தால் பாதிக்கப்பட விவசாயிகள் கூட்டமைப்பும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட முயற்சி இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. தோழர் பொன்னையன் அவர்கள், மற்ற தோழர் பாலு போன்றவர்கள், பொன்னுசாமி போன்றவர்கள் ஆரம்பத்திலிருந்து இது குறித்து விவாதித்து 10ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கிறான் என்றால் அதில் ஒரு உள்நோக்கம் வஞ்சகம் இருக்கிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் இப்படி ஒரு விசாரணை தேவையற்ற ஒரு நடவடிக்கை, இதை கண்டிக்க வேண்டும், இதை எதிர்த்து நிறுத்து முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். இந்த திட்டத்திற்கு ஆதரவாக, விவசாயிகள் இயக்க திட்டத்திற்கு ஆதரவாக, போராட்டத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் விரிவான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய முத்தாய்ப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான கண்டன அறிக்கை நேற்றைக்கு வெளியிட்டார்கள். அடுக்கடுக்காக ஏவுகணைகளாக வந்த இந்த கண்டன அறிக்கைகள் தான் இன்றைக்கு ஐடிபிஎல் அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்த அழைப்பானை ரத்து என்ற உத்தரவு போடுவதற்கு அடிப்படையான காரணம் என்பதை விவசாயிகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முதலமைச்சர் செய்துவிட்டார், முதலமைச்சருக்கு பின்னாடி இருக்கிற அறிவாளிகள் செய்து விட்டார் என்று கருதினால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். இது நமது நிலம், நமது உரிமை, நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். நமது உரிமையை பிறருக்கு விட்டுத்தரக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து எங்கோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் விவசாயிகளில் வயலில் நின்று ஆர்ப்பாட்ட முழக்கம் எழுப்புகிற அந்த அடிப்படை உரிமையை புரிந்து கொண்டு ஆதரவு குரல் எழுப்பிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் நாம் நம்முடைய அமைப்புகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் ஒரு நிர்பந்தம் காரணமாக கூட, தவிர்க்க முடியாத நிலையில் கூட அழைப்பானையை ரத்து செய்த ஐடிபிஎல் அதிகாரிகளுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் ஒன்று, இந்த அழைப்பானை ரத்து செய்துவிட்டோம், விசாரணை இப்பொழுது நடக்காது, நிலத்தை எடுக்கிற பணி கொஞ்சம் தள்ளி போகும் என்று மாத்திரம் நீங்கள் கருதினால் அது தவறானது என்பதை நாங்கள் உணர்த்த விரும்புகிறோம். விசாரணைக்கே வரமாட்டோம் என்று அறிவிக்கிறோம் என்றால் நிலத்தை எடுக்க அனுமதிப்பார்கள் என்று நீங்கள் கருதினால் ஒரு பெரிய யுத்தம், பெரிய போராட்டம் இந்த தமிழ் மண்ணில் நடைபெறும் என்பதை நாம் பகிரங்கமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அரசாங்கத்தின் கொள்கை அப்படி,
அமைச்சர் யார் என்பது நமக்கு முக்கியமல்ல. பிரதமர் என்று அமைச்சராக இருப்பவரை பார்த்தால் அது திருவாளர் நரேந்திர மோடியாக இருக்கிறார். முதலமைச்சர் யார் என்று பார்த்தால் அங்கே எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் முகமே தவிர அரசாங்கத்தை நடத்துபவர்கள் இவர்கள் அல்ல. நாம் எப்படி நம்முடைய தோட்டம் காடுகளில் நமக்கு வருகிற வேலைகளை பார்ப்பதற்கு உழைப்புக்கு ஆட்களை அமர்த்தி கொள்ளுகிறோமோ அதுபோல் இந்த நாட்டினுடைய பெருவணிக குடும்பங்கள், பெரும் குடும்ப நிறுவனங்கள், நிதி மூலதன சக்திகள் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வார்த்தைகளில் அந்த மகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத அரக்கர்கள் இந்த ரெண்டு பேரையும் அதற்காக அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் கருவியே தவிர எய்தவன் அங்கே இருக்கிறான். எனவேதான் உயர்மின் கோபுரமா விவசாய நிலம், எரிவாயு குழாயா விவசாய நிலம், எண்ணெய் குழாய் பாதையா விவசாய நிலம், ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் பூசாரி, நாட்டுக்கு இழைத்தவன் விவசாயி என்று கருதினால் அது தவறானது. இந்த நாடு விவசாயிகள் நாடு என்று நிரூபிக்க வேண்டிய காலம் நமக்கு ஏற்படும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். பெரும் முதலாளிகள் சொல்லிவிட்டால் யார் எதிரே வந்தாலும் ஒடுக்குவார்களா அடக்குவார்களா? இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இல்லையா? இங்கே இருக்கிறது ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாம் நிலத்தை காக்கிற அந்த போராட்டத்தோடு சேர்த்து ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஜனநாயகம் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா யாரோ ரெண்டு பேர் தலைவர் ஆகிறாங்க, யாரோ நாலு பேர் அமைச்சர் ஆகிறாங்க, அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாங்க. ஓட்டு பெறுகிற வரைக்கும் நம்மவர்களாக இருக்கிறார்கள். ஓட்டு பெற்று முடிந்து விட்டால் அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். குடிமக்களை பார்த்தால் அடிமைகளாக நடத்துகிறார்கள். இது என்ன ஜனநாயகம்? நாம் புரிந்து கொள்ள முடியாத ஜனநாயகம். அண்மையிலே நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ரெண்டு பேர் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிற செய்தி உங்களுக்கு எட்டியிருக்கும். அவள் ஒன்றும் தவறு செய்துவிடவில்லை, எந்த சட்டவிரோத காரியங்களிலும் ஈடுபடவில்லை. 8 மணிக்கு அடைக்க வேண்டிய கடையை 8:30 அடைத்தார்களே தவிர எந்த தவறும் செய்யவில்லை. அந்த ஃபெனிக்ஸ் என்ற அடித்துக் கொல்லப்பட்ட அந்த இளைஞனை நீங்கள் பார்த்தீர்களானால் அவ்வளவு பெரிய ஆளை அடித்துக் கொள்ளுவதென்றால் அவன் நிச்சயமாக மனிதனாக இருக்க முடியாது என்று மனதிலே தோன்றுகிறது. அவ்வளவு பயங்கர கொலை ஒரு காவல் நிலையத்தில் நடைபெறுகிறது என்றால் அதற்கு நீதித்துறையில் இருக்கிற நடுவர் ஒருவர் உடந்தையாகிறார் என்றால் கைதிகளை மனிதராக நடத்த வேண்டிய சிறைத்துறை அதற்கு கையாளாகிறது என்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு என்ன ஆபத்து? எங்கோ ஒரு மூலையில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டார் என்று பார்க்கக்கூடாது. ஒருவேளை அப்படி ஒரு அடக்குமுறையை நாம் சந்திக்க நேர்ந்தால் ஐயோ இந்த நிலம் போனாலும் பரவாயில்லப்பா, அது வேண்டாம், நாம் ஓடி போயிடுவோம். அங்க ரெண்டு பேர் அடிக்கிறாங்க. சகோதரி சொன்னதை போல் இந்த நிலம் போனதற்கு பிறகு நமக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை இந்த பூமியிலே இல்லை. நாம் துணிந்து நிற்போம். இப்பொழுது போராட்டம் அரசாங்கத்திற்கும் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நிலத்தை வாரி எடுத்துக் கொள்ள முனைகிற பெரும் வணிக குடும்பங்களுக்கும் நமக்குமான போராட்டம். உற்பத்தி செய்கிற விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை, தொடர்ந்து நஷ்டம். எங்க தாத்தா எழுதின பாண்டு பத்திரம் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். இங்க தாத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நான் வாங்கின கடனை என் பையனோ, என் பையனுக்கு பிறக்கிற பையனோ வாரிசுதாரோ கட்டுவாங்க எழுதியிருக்காரு. தாத்தா கடன் வாங்கினார், எங்க அப்பன் கடன் வாங்கினார், இப்பொழுது நான் கடன் வாங்குகிறேன் என்றால் விவசாயிகள் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வாழ்ந்து கடனிலேயே மலிவது என்பது தலையில் எழுதப்பட்ட எழுத்தா? இல்லை, வரலாற்றில் அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற ஆற்றல் உழவர் பெருங்குடிக்கு உண்டு என்பதை நாம் நிரூபித்தாக வேண்டும். அதற்கான முறையிலே தான் நாம் நம்முடைய தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். IDBL என்பது இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனம், இந்திய மக்களுடைய வரிப்பணத்திலே உருவாக்கப்பட்ட சொத்து. அந்த IDBL நிறுவனத்தையும் சேர்த்து கொள்ளையடிப்பதற்காகத்தான்
இன்றைக்கு பெருமுதலாளிகள் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருவணிக குடும்பங்கள், உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஜியோ போன் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜியோ போன் பேசுகிற அந்த ஜியோ போனுக்கு இருக்கிற முதலாளி யார் தெரியுமா? அம்பானி. திரு பாய் அம்பானி என்ற ஒரு சாதாரண கூலிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த அவருடைய அப்பா காலத்தில் சாதாரண மனிதனாக இருந்தவர்கள் இன்றைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியலிலே ஒரு 10-15 இடங்களிலே வருகிறார். 5 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி அவர்களுக்கு சொத்து இருக்கிற போது கேவலம் ஒரு 5 ஏக்கர் பூமிக்குள்ளே நடு வழியில் பாதை போட்டால் எனக்கு என் தாயின் வயிற்றை கிழிப்பதற்கு நான் ஒற்றுக்கொள்ள முடியுமா? ஒப்புதல் அளிக்க முடியுமா? அன்னையின் வயிற்றை கிழிப்பது அநியாயம் அல்லவா? இதுதானே நாம் அடிப்படையில் எழுப்புகிற கேள்வி. இது ஆட்சியாளருக்கு புரியாதா? புரியும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? காவல்துறை இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, பாராளுமன்றம் தங்கள் கையில் இருக்கிறது, சட்டமன்றத்திலே உத்தரவு போடுகிற அளவிற்கு ஆடுகிற பொம்மைகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இதை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழன் ஒன்றும் அவ்வளவு இழிச்ச வாயன்கள் அல்ல. தமிழன் தான் இந்த நாட்டில் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், ஒரு புரட்சிக்கு வித்திட்டவர், முறையிலே வந்தவர்கள் என்பதை இந்த தற்சார்பு விவசாயிகளே